இதுதான் நம்மளோட நஞ்சு கொடி இது வந்து தொப்புள் கொடி அண்ட் இது குழந்தை ஓகே சோ பேசிக்கா நஞ்சு கொடி எல் எந்த ஏரியா எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் எப்போவுமே என்னோட டிஎம்லையும் சரி கமெண்ட்ஸ்லேயும் சரி நஞ்சு கொடி பற்றி கேள்வி கேட்காமல் இருக்கவே மாட்டாங்க அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக நான் வரைஞ்சு காமிக்க போகிறேன் இந்த வாட்டி நஞ்சு கொடியை பற்றி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும்னா இந்த வீடியோ பாருங்கள் நஞ்சு கொடினா என்னென்னு ஃபர்ஸ்ட் தெரியணும்ல ஏன்னா நிறையா பேஷண்ட்ஸ் வந்து நஞ்சு கொடி மேம் தா ரொம்ப கீழே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க என்ன ரெஸ்ட் இருக்கு சொல்லிட்டாங்க எனக்கு ப்ளீடிங் இருக்குது கீழே இருக்கிறதுனால தான் ப்ளீடிங் இருக்குது நஞ்சு கொடி மேலே இருக்குது அதனால்தான் எனக்கு பேபி மூமெண்ட்ஸ் தெரியல எக்கச்சக்கமான குவரி ஸ்பெசிஃபிக்காக இந்த பிளாசன்டா நஞ்சிக்கொடியை பற்றி நஞ்சு கொடி என்ன அதோட ஃபங்க்ஷன் என்னென்றத நம்ம இப்போ பார்க்க போறோம் சே ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம இந்த டயக்ரம் தான் இதான் கர்ப்பப்பைன்னு வச்சுக்கோங்களேன் இது கர்ப்பப்பையோட வாய் இது வந்து இதுதான் நம்மளோட நஞ்சு கொடி இது வந்து தொப்புள் கொடி அண்ட் இது குழந்தை ஓகே ஸோ பேசிக்காக நஞ்சுக்கொடி எல் எந்த ஏரியா எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் ரீஜனில் வேணாலும் இருக்கலாம் இது மேலே இருந்ததுன்னா இப்போ நஞ்சுக்கொடி மேலே இருக்குல்ல இது வந்து ஆன்டீரியர் சொல்லுவோம் ஆன்டீரியர்னா கர்ப்பப்பையோட மேல் லேயர் போஸ்டீரியர்னால் கர்ப்பப்பையோட கீழே இருக்கிற லேயர் ஃப்ளாட்ரல்னால் சைடில் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இதில் நஞ்சு கொடி எங்கே இருந்தாலுமே பிரச்சனை கிடையாது ஏன்னா நஞ்சு கொடி வேலை என்ன அது கர்ப்பப்பையோட அட்டாச் ஆகுது ஸோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ப்ளட்டு மூலியமாக நஞ்சு கொடிக்கு போய் நஞ்சு கொடி வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி வச்சுக்கோங்க அந்த ஆகி நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு குழந்தைக்கு தொப்பல் கொடி வழியாக குழந்தையோட வயிற்றுக்கு போகுது ஸோ இப்போ நஞ்சு கொடி எப்பெல்லாம் ப்ராப்ளம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நஞ்சு கொடி கீழே இருக்குது கீழே இருக்கிறதுனா என்ன நஞ்சு கொடி ஆன்டீரியா இருந்தாலும் சரி போஸ்டர் இருந்தாலும் சரி கர்ப்பப்பை வாய்க்கு கிட்டே இருந்தது அப்படின்னா சம்டைம்ஸ் ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டி இல்லை வேலை பண்ணும்போது இங்கேருந்து ப்ளீடிங் வரலாம் அதுதான் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் டு ஃபோர் மந்த்ஸ் ப்ளீடிங் வர்றதுக்கான மெஜாரிட்டி ஆஃப் த காரணம் இப்போ இந்த நஞ்சு கொடியிலேருந்து ப்ளீடிங் வந்ததுன்னா ஏன் நம்ம ரெஸ்ட் எடுக்க சொல்கிறோம் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு ஃபிஃப்த் மந்த் சிக்ஸ்த் மந்த்தில் கர்ப்பப்பை பெருசாக போகிறது பெருசாகும் போது கீழே இருக்கிற நஞ்சு கொடி அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி கர்ப்பப்பை பெருசாகும் போது அப்படியே அதுவும் மேலே போயிடும் ஸோ நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த டைம் பை தி எண்ட் ஆஃப் சிக்ஸ்த் ஆர் செவன்த் மந்த் மோஸ்ட் ஆஃப் த டைம் நஞ்சு கொடி மேலே போயிடும் நம்பர் டூ நஞ்சக்கொடி பற்றி ஒரு ப்ராப்ளம் என்னென்னா மேம் எனக்கு ஆண்டீரியா பிளஸண்ட்டாக இருக்குது அதனால எனக்கு பேபி மூமெண்ட்ஸே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க கண்டிப்பாக அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா நஞ்சு கொடின்றது ஹார்ட்லி ஒரு ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் இருக்கிறது அதுக்கும் உங்கள் பேபி மூமெண்ட்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கெலாம் சம்மந்தம் இல்லை ஏன்னா நிறைய மிட்ஸ் வந்து இன்டர்நெட்லயே இருக்கு இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் தட் பேபி வெயிட் போட போட தாராளமாக பேபி மூமெண்ட்ஸ் தெரியும் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட் நஞ்சு கொடின்றது எங்கே வேணாலும் இருக்கலாம் லோ லைங்காக தான் இருக்கக்கூடாது அப்படியே லோ லைங்காக இருந்ததுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆறு ஏழு மாதத்துக்கு மேலே மேலே போய்டும் மூமெண்ட்ஸுக்கும் பொசிஷன் ஆஃப் த நஞ்சு கொடிக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது கர்ப்பப்பையில் உள்ளுக்குள்ள நஞ்சு கொடி கிட்ட பிளட் கிளாட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளீடிங் இருக்கிறவங்க அந்த பிளட் கிளாட் எங்கே இருக்கலாம் நஞ்சு கொடி கிட்டே இருக்கலாம் இல்லை கீழே இருக்கலாம் இல்லை சைடில் வேணாலும் இருக்கலாம் அந்த பிளட் கிளாட் சைஸை பார்த்து பயப்படாதீங்க ஆஸ் லாங் அஸ் அந்த பிளட் கிளாட் வெறும் இட்ஸ் லெஸ் தென் டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த சாக் சைஸ் அதாவது உங்கள் ப்ளட் கிளாத்ஸே சேக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டென் ஃபிஃப்டீன் பர்சன்ட் அந்த பிளட் கிளாட் வந்து ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னா பயப்பட வேண்டாம் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அது கரைஞ்சு போயிடும் இதுவே வந்து பிளட் கிளாத் சைஸு சேக்கோட அந்த கரு பையை விட சைஸு ரொம்ப ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கும் போது இட்ஸ் ஆக்குப்பையிங் மோர் தென் ஹாஃப் ஆஃப் தட் ஸ்பேஸ் அப்படின்னா தான் நம்ம வின்னிட்டு லிட்டில் கேர்ஃபுல் அதுக்கும் சப்போர்ட்டிவ் மெடிக்கேஷன்ஸ் கொடுக்க முடியும் ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல் அபவுட் பிளாசண்டாக ஏன்னா இதை பற்றி எக்கச்சக்கமான டவுட்ஸ் எப்போவுமே என்னோட இன்பாக்ஸில் இருக்கும் அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக நான் வரைஞ்சு காமிக்கணும் ஏன்னா இப்படி தான் நான் என் பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நேரில் பார்க்கும்போது தஸ் ஹவ் ஐ டெல் மை பேஷன்ஸ் ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் வித் திஸ் பிக்டோரியல் டிஸ்கிரிப்ஷன் ஸோ இதுலேயும் திருப்பியும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா டூ புடு டவுன் இந்த கமெண்ட் செக்ஷன் ஐ டேக் இட் அப் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ